வணக்கம். என்னோடய பேர் எம் காசிமயன். சமூக அருளாக 7 ஆண்டுகளாக நான் சமூக பணி பண்ணிகிட்ருக்கேன். நேற்றைய தினம் நியூ ஆவடி ரோட்டில் வந்து ஒரு காக்கிசி ரோட்டில் சென்ற காவலர் திரு எஸ் கிருஷ்ணகுமார் என்பவர் வந்து தலைக்கவசம் அணியாமலும் ஹெட்ஃபோன் பேசிட்டும் போயிட்டு இருந்தார். அப்போ சிக்னலில் நிற்கும் போது நான் சொன்னேன், சார் நீங்கள் தலைக்கவசம் போடலாம்னு சொல்லி சொன்னேன், நீ எப்படா என்ன தலைக்கவசம் கேட்கலாம், போலீஸை பார்த்து நீ கேள்வி வைப்பேன், அவனை தொலைச்சி போடுவான்னு சொல்லி என்ன கட்டாயத்தை திட்டி பப்ளிக் முன்னாடி ரொம்ப பேசினார். முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எனக்கு சவால் விட்டார். சரி, அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியல. நான் செல்ஃபோன் எடுக்கிறக்குள்ள அவர் அந்த அடுத்த சிக்னலில் கிராஸ் பண்ணி போயிட்டார். சரி போயிட்டாருன்னு நினச்சினா இருந்தாலும் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போகும்போது கரெக்டாக அண்ணா நகர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி என் வண்டியை மறித்து திரும்ப கெட்ட வார்த்தையில் மயிர் என்னடா பண்ணுவா, உனக்கு என்னடா பிரச்சனை சொல்லி திரும்ப கெட்ட வார்த்தை திட்டுறாரு. ஒரு காவலர் தலைக்கவசம் அணியாமல் போகிறது, ஒரு முன்மாதிரியாக செயல்படக்கூடிய காவல்துறையில் நம்ம தவறு செய்கிறத நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் சுட்டி காட்டினேன். எந்த வித மோட்டிவேஷனுமே எதுவுமே நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் தலைக்கவசம் அணிஞ்சு போகிறது தான் அவங்களுக்கு சேஃப்டின்றது, ஒரு நல்லெண்ணத்தை தான் நம்ம இன்டிமேஷன் பண்ணோம். அதை அவர் வந்து அவருக்கு அப்போ குடிச்சிருந்திருப்பார் போலக்கு, அவருடைய கிட்டத்தில் வரும்போது குடிப்பதில் இருந்த மாதிரி தான் நமக்கு வாட தெரிஞ்சு. அந்த சம்பவத்தை அப்போயே நம்ம தமிழக டிஜிபி திரு சைலேந்திரபாபு அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்திருக்கோம். நேற்றைய தினம் நம்ம போர் கொடுக்க முடியல, அதனால் இன்றைக்கி வந்து நம்ம போர் கொடுத்துருக்கோம். அவருக்கு என்னென்னா, ஒரு சமூக அருள் சமூக கேட்ட சொல்லும்போது அதை கேட்டுக்கிறாம ஆபாசமான வார்த்தையில் திட்டுறதும் கொலை மிரட்டல் வந்து தவறு. ஆனால் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 294B 506(1)-ன் படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம அட்மின் டிசி திரு ராமமூர்த்தி அவர்களை பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து குளத்தூர் டிசி கண்ட்ரோலில் வரதுனால நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக உங்களுடைய போருக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடியே மதுரை ரயில் ஸ்டேஷனில் இருக்கும்போதும் இதே போல் பல தவறுகளை பண்ணாகவும் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து காவல்துறைக்கு கலங்கு ஏற்படுத்துகிற மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தவறு செய்கிறதும், பணி நேரத்தில் குடி போதையில் இருக்கிறதும், பொதுமக்கள் யாராச்சும் கேள்வி கேட்டால் அவங்கள மிரட்டுறது வந்து இந்த சூழ்நிலை மாறணும். இந்த காவல்துறை உங்கள் நண்பன்ற வாசகத்தோடு சென்னை காவல்துறை சிறப்பான முறையில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு காவலருக்கான விஷயங்கள் வந்து ஒரு தவறான முறையில் போயிட்டுருக்கு. உண்மையிலே வந்து ஒரு பப்ளிக் வந்து மதிக்க தெரியணும். நம்ம நல்லது தான் சொல்கிறோம், வாடா போடான்னு திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மயிருன்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவர் மேலே குற்றவாளிக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோவர்மெண்ட் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். நிச்சயம் நடவடிக்கை எடுப்பான்னு எதிர்பார்க்குறேன். அவர் பேர் எஸ் கிருஷ்ணகுமார்ன்றத நான் நேம் பேஜ் வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது தெரியுது. வண்டி நம்பர் நமக்கு வியூ ஆகுது, TN 75 AL 23 22 வண்டி நம்பர் வியூ ஆகுது. ஆனால் அவர் எந்த ஸ்டேஷன் நமக்கு ஐடி பண்ணல. நேற்று நம்ம அதை வந்து அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஏன் நான் புகார் கொடுக்குறேன்னா, தந்தி அச்சு ஊடகத்தில் பேப்பரில் வந்து இது 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ, காவல்துறை தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு உண்மைக்கு புறம்பாக நேற்று நடந்த சம்பவத்தை நான் வந்து எடுத்து நான் தெரியப்படுத்திருக்கேன். ஆனால் தந்தி பேப்பரில் வந்து இது 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ பதிவு போக வைரலாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கனால தான் சரி எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் கொடுப்போம். இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு காவலரும் பப்ளிக்கிட்ட இந்த மாதிரி உரிமையில் பேசக்கூடாது, இந்த மாதிரி தவறு செய்கிற மேலே கிரிமினல் வழக்கு போட்டால் தான் இனிமேல் யாரும் இந்த மாதிரி தவறு செய்யாமல் இருப்பான்றதை நான் கேட்டுக்கிறேன். அந்த சம்மந்தப்பட்ட காவலர் கண்டிப்பாக தலைக்கவசம் குறித்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடணும்னு கேட்குறேன். இந்த பப்ளிக் யாராச்சும் பண்ணாலக்கம் காவல்துறை வந்து அந்த பப்ளிக்கை பேச வச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, நல்ல விஷயம் தான். அதே போல் இந்த காவலரும் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு வீடியோ வெளியிடணும்னு நான் கேட்குறேன். இவர் பலமுறை இந்த தவறை செஞ்சுட்டு இருக்கா தெரியனால தான் இவர் மேலே கிரிமினல் கேஸ் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சரி சார், நீங்கள் எங்கே நிறுத்துறீங்க? நீங்கள் நிறுத்துறீங்க, இதுதான் பிரச்சனையா? பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு தான் பிரச்சனைடா. பிரச்சனை இல்லை சார், இல்லைண்ணா நல்லெண்ணத்தை தான் சொன்னேன் தவிர போட்டு போகல. உலகிழமை இது நல்லெண்ணத்துலாம் சொன்னேன், சரிங்களா? உங்க வெல்ஃபேருக்கு நிறைய பண்ணிருக்கீங்க, புரிஞ்சுக்கீங்க? புரியுது, உங்க நல்லது தானே சொல்றேன், தப்பாக சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.